வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமருபாய் தேமகி தன்னோ சோம பிரஜோதியார். ஐயா சீடருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் மூலமும் விளக்கமும். பாடல் வரிகள் 193 முதல் 204 வரை. கைலாசம் தனியிலிருந்து பல காரணங்கள் முடிக்க வந்தேன். ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொருபமானேன். அஞ்சாடு மெய்த்திருந்து உங்களுக்கு ஆட்பேராய் நான் இருந்தேன். கஞ்சிவல்லம் கொடுக்க உங்கள் கனவிலும் எண்ணமில்லை. ஒடுங்கிவிட்டேன் ஆடு மெய்த்து ஒரு பலனும் கண்டதில்லை. இனி கடுவாய்க்கு இறையாக காட்டிக் கொடுத்திடுவேன். கும்பி கொதிக்குதடா எனக்கு இனி குடியிருந்தால் ஆகாது. போவேன் கைலாசம் பின் ஆடி மாதத்திலே. முன்னாடி பின்னாடி முழுவதும் எய்யாத ஆடியானேன். கண்ட பொருள் திரவியங்கள் காணாமல் போகுதடா. அஞ்சு வீடு அழியுதடா ஆண்டிரான் என்ன செய்வேன். பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளிவாசல் அழியுதடா. இதற்கான விளக்கம். சகசரதலம் தனியிலிருந்து சந்தமுடன் அவதரித்து என்னுடைய ஆசைகளை ஏற்றபடி நிறைவேற்றி அகிலத்தின் தீமைகளை அழித்திடவே நான் வந்தேன். ஆனானதாம் சூரியகளை ஐயாவாம் நானானேன். பெண்ணான சந்திரகளையும் பகவானாம் நானானேன். எவருக்குமே அடங்காத சுழிமுனையும் நானானேன். ஐம்புலன்கள் அனைத்தையும் அடக்கியே வைத்தேன். உலகமிதில் உழங்கிடும் உங்களது துயர் துடைத்து ஆட்கொண்டு பேரழிக்க ஐயாவாய் இங்கு வந்தேன். ஆனாலோ நீங்களெல்லாம் ஆசைகள் கட்டுண்டு வயிற்றுக்கு இல்லாமல் வதிபடும் ஏழைகளை கர்ணையுடன் பார்த்திடவும் கஞ்சி வெள்ளம் குடித்திடவும் உங்களது கனவில் கூட உள்ளமதில் எண்ணவில்லை. மேதினியோராம் உங்களது மேய்ப்பானாக இங்கு வந்து உங்களது ஐம்புலன்களை உறுதியுடனே சீர் செய்தும் ஒரு பலனும் காணாமல் ஒடுங்கினேன் சோர்வுடனே. என் மனதின் திட்டப்படி எதிர்வரும் நாட்களிலே உங்களையே அழிக்க வரும் முக்கிரமான மூவாசைகளாம் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசையாம் கடுவாய்களுக்கான ஓயாததாம் பெரும்பசிக்கு உங்களையே இரையாக்குவேன். நிகழ்வது அனைத்தையும் நெஞ்சினில் நினைத்தாலே என் வயிறு ஒதிக்குதடா, என் மனது பதைக்குதடா. இனிமேலும் உங்களுடன் இருப்பதுவும் இயலாதே என்பதான காரணத்தால் இங்கேயே கூத்தாடி கடமைதான் முடிந்ததென்று கைலாசம் சென்றிடுவேன். உங்களது ஆதி அந்தம் உள்ளபடி அறிந்திடாமல் குவலயத்தோர் கண்களுக்கு கூத்தாடி ஆகிவிட்டேன். அகிலத்தில் நீங்களெல்லாம் ஆண்டுதான் அனுபவித்த பொருள்களோடு திரவியங்களும் பொன்னோடு மணிகளுமே கண்ணை விட்டு மறைந்திடுமே, கண்காணாது அழிந்திடுமே. உங்களது உள்ளத்திலே உட்கலந்து இருப்பவையாம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆகியவனமாம் பஞ்ச கோஷங்கள் ஐந்தோடு பஞ்சவர்ண மேடைகளாய் பரவி நிற்கும் ஆதாரங்களும் சக்திமிகு தெய்வங்கள் சந்ததமும் குடியிருக்கும் தலை உச்சி அமைந்ததுவாம். தகவுடைய சகசரதலமும் அனைத்துமே எஞ்சிடாமல் அழிந்திடவே போகுதடா. அனைத்துக்கும் காரணமாகிய ஆண்டி நான் இதற்காக என்னதான் செய்திடுவேன், ஏதுதான் உரைத்திடுவேன். வாழ்க வளமுடன் ஐயாண்டும்.